இப்போ நாம் வந்து இந்த ஃபைனல் செஷனுக்கு நம்ம வந்திருக்கிறோம். இது வந்து நாம் வந்து நம்ம எது சில விஷயங்களே ஏதோ நம்மளை அறியாமலே புரிஞ்சும் புரியாமலையுமே புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம புரிஞ்சுக்கிட்டது இவ்வளோதான் நீட்டு சொல்லி அதை ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். இன்னும் நமக்கு ஏதோ புரியலையோன்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. புரிஞ்சுக்கிட்டோங்கிறத நம்ம வந்து ஒரு உறுதிப்படுத்துறதுக்கு தான் இந்த வந்து இந்த ஃபைனல் செஷன். இப்போ இதில் வந்து மற்ற செஷன்லலாம் வந்து கேள்வி பதில் உண்டு, இந்த செஷனில் வந்து உங்களுக்கு கேள்வி கேட்குறதுக்கு ரைட்டு கிடையாது. ஆனால் அதுக்கு பதிலாக நான் உங்களை ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். ஏன்னா இதுவரைக்கும் உள்ள செஷன்லாம் நீங்கள் கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லுவோம். இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் தான் உங்களை கேள்வி கேட்பேன், நீங்கள் பதில் சொல்கிற பொறுத்து தான் நம்ம அதை முடிக்க போகிறோம். இப்போ இதில் நம்ம வந்து முதல் செஷனில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லி பார்த்தோம். எதையோ புரிஞ்சுக்கிடணும், புரிஞ்சுக்கிட்டான்னா அதுதான் ஞானம்னு சொல்லி பார்த்தோம். நம்ம என்ன புரிஞ்சுக்கிடணும், எதை புரிஞ்சுக்கிட்டால் அது ஞானம். இப்போ நமக்கு வந்து அறிவை பயன்படுத்தி தான் எல்லா வேலையும் பண்ணுறோம். இந்த அறிவுக்கு எங்கே வேலை இருக்குது, எங்கே வேலை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் ஞானம். நம்ம எத்தனையோ வேலைகள் இருக்குது, நம்ம எத்தனையோ பணிகள் இருக்குது, அத்தனை வேலைகளுக்கு நீங்கள் அறிவை பயன்படுத்திக்கிடலாம். அறிவை பயன்படுத்தக்கூடாத ஒரே ஒரு இடம் இருக்குது, அதுதான் நம்முடைய மனதில் வரக்கூடிய எமோஷன்ஸ், உணர்ச்சிகள். அந்த மன உணர்ச்சிகள் சம்மந்தமாக உங்களுக்கு அறிவை பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு ரைட்டே கிடையாது. அங்கே நீங்கள் அறிவை பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் அந்த அறிவுக்கு பேர் தான் அறியாமைன்னு சொல்கிறது. அறிவை பயன்படுத்தக்கூடாத இடத்துல அறிவை பயன்படுத்துறது தான் அறியாமைன்னு சொல்கிறது, அஞ்ஞானம்னு சொல்கிறது. நீங்கள் அங்கே வந்து அறிவுக்கு வேலையே இல்லைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அதை வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறோம், ஞானம்னு சொல்கிறோம். நீங்கள் அங்கே அறிவை பயன்படுத்தலைன்னு சொல்லி சொன்னால் அந்த அறிவு வந்து நம்ம மனசுங்கிறது வந்து சுதந்திரமாக செயல்படுது. இல்லைன்னு சொன்னால் நம்ம அறிவை நம்ம அங்கே உண்டு நுழைச்சோம்னு சொன்னால் என்ன ஆயிருன்னு சொன்னால் அந்த மனதில் வந்து அறிவு வந்து நிறைய தடைக்கற்களை போட்டுக்கிட்டே போகுது. அப்போ என்னன்னு சொன்னால் தடைக்கற்களுக்கு மேலே தான் நம்முடைய மனசுங்கிறது வந்து ஃப்ளோ ஆக வேண்டியிருக்கிறனால அது தடங்கள் ஏற்பட்டு தடங்கள் ஏற்பட்டு ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்போ மனசு வந்து ஃப்ரீ ஃப்ளோவில் போகணும், அது சுதந்திரமாக இயங்கணும். சுதந்திரமாக இயங்குறதான் லிபரேஷன்னு சொல்கிறோம். இப்போ இந்த இதை வந்து இப்போ நம்ம ஞானிகள்னு நம்ம சொல்கிறவங்கெல்லாம் ஏதோ அவங்கள அறியாமல் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிக்கும் போது அவங்க என்ன கண்டுபிடிச்சோன்னே அவங்களுக்கு தெரியாது. இப்போ நம்ம ஏற்கனவே புத்தருடைய லைஃப்பை பார்த்தோம். புத்தருடைய லைஃப்பில் என்னன்னு சொல்லி சொன்னால் அவர் என்னெல்லாமோ தியானங்கள் பண்ணி பார்க்குறாரு. பண்ணி பார்த்து இந்த விடுதலை அடைகிறதுக்கு தான், இந்த லிபரேஷன் அடைகிறதுக்கு தான் முயற்சி பண்ணி பார்க்குறாரு. ஒன்றும் முடியலை. கடைசியில் என்னென்னு சொன்னால் இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நினைச்சி அப்படி ஒரு கையறு நிலை, ஒரு டெஸ்பரேட் கண்டிஷனில் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்துருக்கிறார். அந்த நிலையில் அவருக்குடைய மனசு வந்து அதுவாக இயங்கிறத கண்டுபிடிக்கிறார். ஏன்னா அவர் இயக்கலை. அது வரைக்கும் என்னென்னு சொன்னால் எதையோ கண்டுபிடிக்கணும், எதையோ அடையணும்னு சொல்லி மனசை இயக்கிக்கிட்டே இருந்தார். மனசில் இந்த இது அடையணும், அந்த இது அடையணும், இந்த நிலையை அடையணும், அந்த நிலையை சாதிக்கணும்னு சொல்லி மனசை இயக்கிக்கிட்டே இருந்தார். இப்போ ஒரு கட்டத்தில் என்னென்னு சொன்னால் அவர் தோற்று போய் ஒரு டெஸ்பரேட் கண்டிஷனில் உட்கார்ந்துருக்கும் பொழுது அவர் இயக்கிறதுக்குள்ள சூழ்நிலையில் இல்லை, மனசு அதுவாக இயங்க ஆரம்பிச்சிருது. அதுவாக இயங்கும் பொழுது அந்த மைண்ட் வந்து லிபரேட்டட் மைண்டாகவே ஆயிட்டு, அப்போ அந்த லிபரேட்டட் மைண்டை கண்டுபிடிச்சி அதுக்கு தான் நிர்வாண நிலைன்னுட்டு பேர் கொடுத்தார். இப்போ இது என்னென்னு சொன்னால் உண்மையிலே எல்லாருக்குமே அதுதான் இருக்குது. இது நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டா போதும். இப்படி ஒரு மனசு இப்படி ஒரு இயங்குதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டா போதும். இப்போ இதே மாதிரி ரமண மகரிஷினுடைய லைஃப்பில் இதே மாதிரி தான் சம்பவம் ஏற்படுது. ரமண மகரிஷி என்னன்னு சொன்னால் அவருக்கெல்லாம் ஞானம் அடையும் பொழுது அவருக்கு வந்து வயசு 16 தான். 16 வயசில் அவர் ஞானம் அடைகிறார். அவருக்கு எந்த பயிற்சியுமே பண்ணலை, ஆனால் அவர் ஞானம் அடைகிறார். எப்படி ஞானம் அடைகிறாருன்னு சொன்னால் 16 வயசில் திடீர்னு சொல்லி ஒரு மரண பயம் ஏற்படுது. அந்த மரண பயத்தை வந்து ஃபேஸ் பண்ணுறோம். இப்போ இதை வந்து நீங்கள் ரமண ஆசிரமத்திலோட புக்கை பார்த்தீங்கன்னா கூட அவருக்கு என்ன ஏற்பட்டதுங்கிறது அவங்களுக்கே சரியாக விளக்கி சொல்ல தெரியாது. அதனால் என்ன பண்ணனா இன்னி ஸ்வோன் வேர்ட்ஸ்னு சொல்லி போட்டுருவாங்க. ரமணருக்கு என்ன நிகழ்ந்ததுன்னு சொல்லி இன்னி ஸ்வோன் வேர்ட்ஸ்னு சொல்லி போட்டு ரமணர் மரண பயத்தை அப்படியே ஏற்றுக்கொண்ட மாதிரி போடுவாங்க.
உண்மையில என்ன நிகழ்ந்ததுன்னு சொல்லி சொன்னா, அவருக்கு அவருக்கு அந்த காலகட்டத்துக்கு ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலேயே அவருடைய தகப்பனார் இறந்து போயிருந்தார். அவருடைய தாயார் ஒரு கரையில் இருக்கிறாங்க, இவர் வந்து யாரோடைய ரிலேட்டிவ் வீட்டில் தான் தனியாக இவர் தங்கியிருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு குழந்தை வந்து தாய் தகப்பனோட வளரும் பொழுது எப்படி வளருவாங்க, தாய் தகப்பன் இல்லாத இடத்துல வளர்ந்தானா எப்படி எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கிடலாம். ஏன்னா நிறையா அனுபவங்கள் பார்த்துருப்பீங்க. நிச்சயமாக அவங்களுக்கு வந்து தாய் தகப்பன்கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்காது. தாய் தாய் எங்கேயோ இருக்கிறாங்க, தகப்பனார் இறந்து போயிட்டார், இப்போ இவர் வந்து தனியாக இங்கே யாரோ ஒரு ரிலேட்டிவ் வீட்டில் வளர்கிறார், அங்கேருந்து தான் படிச்சுட்டு இருக்கார். அப்போ வந்து ஒரு செகண்ட் ரேட் சிட்டிசனாக தான் அவங்க ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. ஏதோ நம்ம வந்து ஒரு அனுமானித்து சொல்கிறோம், உண்மையில் என்ன நடந்ததோ தெரியாது, பட் இருந்தாலும் அப்படி தான் ஏற்படுறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு செகண்ட் ரேட் சிட்டிசனாக அவரை ட்ரீட் பண்ணுற நிலையில் அவருக்கு வந்து வாழ்கிறதுல ஒன்றும் பெரிய அளவில் ரொம்ப ஆர்வம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த நிலையில் அவருக்கு ஒரு மரண பயம் ஏற்படுது. இப்போ மரண பயம் ஏற்பட்ட உடனே அவர் என்னன்னு சொல்லி சொன்னால், சரி என்னதோ மரணம் வருது, சரி வந்தால் வந்துட்டு போட்டுதுங்கிற மாதிரி மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கிடுறார். மரணம் கூட வந்தால் வந்துட்டு போட்டதுன்னு சொல்லி ஏற்றுக்கிடுறார். ஏற்றுக்கிடும் பொழுது என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த மனசு வந்து அதுவாக ஏங்கிறத அவரை அறியாமலே கண்டுபிடிச்சிக்கிடுறார். அந்த அவர் அறியாமல் ஏங்குற அந்த மனசு வந்து தானாக ஏங்குது, அவர் அறியாமலே தானாக ஏங்குது. அப்படி தானாக ஏங்குற அந்த மனசை கண்டுபிடிக்கிறத வந்து அவர் ஏதோ வகையில் கண்டுபிடிச்சிடுறார். கண்டுபிடிச்ச உடனே அந்த அவர் இயக்கமே வந்து வேறு வித்தியாசமாக போயிடுது. ஆனால் என்ன கண்டுபிடிச்சோன்னே தெரியாது. ஆனால் அவர் பிறகு அவர் கடைசி வரைக்கும் சொல்கிறார், அவர் வந்து பிரபல்யமானது என்னன்னு சொல்லி சொன்னால், அவர் பிற்காலத்தில் திருவண்ணாமலைக்கு வராரு, ஒரு அப்படியே உட்காந்து அமைதியாக உட்காந்து தியானத்தில் அப்படியே சமாதிக்கெல்லாம் கூட போயிடுறாரு. அவர் சமாதி அடைஞ்சதை வச்சு தான் நிறையா அவர் பாப்புலாரிட்டியெலாம் ஆகுது அவருஞ்சா. ஆனால் அவர் கடைசி வரைக்கும் என்னன்னு சொன்னால், அன்றைக்கி நான் 16 வயசில் மதுரையில் எனக்கு ஏற்பட்ட ஒரு மாற்றம் தான் உண்மையான மாற்றம், சமாதி நிலையெல்லாம் ஏதோ ஒரு தூக்கம் மாதிரி சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அவ்வளோதான், அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். உண்மையில் என்னன்னு சொன்னால், அன்னைக்கு ஏற்பட்ட மாற்றம் இதுதான், அவருடைய மனசனுடைய சுதந்திரத்தில் குறுக்கிடாமல் மனசை அதுபோக்கில் ஏங்க விட்டேன், அதை எப்படியோ ஏங்குறத கண்டுபிடிச்சிக்கிட்டார். ஆனால் உண்மையிலே எல்லாருடைய மனசும் சுதந்திரமாக தான் இயங்குது. நாம் குறுக்கிடலன்னு சொன்னால் அது சுதந்திரத்தில் சுதந்திரமாக தான் இருக்கும். உண்மையிலே இங்கே நமக்கு வேலையே கிடையாது. நம்ம மனதினுடைய சுதந்திரமான இயக்கத்தில் நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் ஞானங்கிறது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், எல்லா ஞானிகளுடைய லைஃப்லையும் இப்படி தான் நடக்குது. இப்போ அதே மாதிரி தான் நீங்கள் அரவிந்தருடைய ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன். அவர் என்ன எழுதுறாருன்னு சொல்லி சொன்னால், இப்படி நான் வந்து ஞானத்தை தேடினேன், முக்தியெல்லாம் தேடி தான் என்னை லம்ம பண்ணி பார்த்தேன், தியானங்கள் பண்ணேன், தவம் பண்ணேன், நிறைய அனுபவங்கள்லாம் கிடைச்சிது, நிறையா சில ஆற்றல்கள் புதுமையான ஆற்றல்கள் கூட எனக்கு ஏற்பட்டது, ஆனால் இருந்தாலும் எனக்கு அந்த லிபரேஷன் இதெல்லாம் கிடைக்கலன்னு சொல்லி சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு நான் அந்த தியானங்கள் பண்ணி சில அனுபவங்கள் கிடைச்சது வந்து எனக்கு அது மேலே ஒரு சலிப்பு ஏற்பட்டு போச்சு. கொஞ்ச நாள் என்ன பண்ணேன்னா, ஒரு வருஷத்துக்கு நான் ஒன்றையுமே பண்ணாமல் எல்லாத்தையும் தூக்கி போட்டு சும்மா உட்காந்துட்டேன். ஆனால் திடீர்னு சொல்லி எனக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அது என்ன மாற்றம்னு எனக்கே தெரியல. ஏன்னா நான் ஒன்றுமே பண்ணலை, ஒன்றுமே பண்ணாமல் சும்மா தான் உட்காந்துருந்தேன், திடீர்னு எனக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அப்போ அந்த டைமில் என்னன்னு சொல்லி சொன்னால், அவருக்கு ஒரு குருநாதர் இருந்திருக்கிறார். அப்போ இவர் என்ன நினச்சிருக்காருன்னு சொன்னால், சரி அவருடைய நம்ம குருநாதருடைய பிளெஸிங்ஸ்னால தான் அப்படி ஏதோ மாற்றம் ஏற்பட்டிருக்கும் போல நினச்சி குருநாதர்கிட்ட போய் கேட்குறாரு. இப்படி எனக்கு நான் ஒன்றுமே பண்ணலை, ஒரு வருஷமாக நான் எந்த தியானமும் பண்ணாமல் சும்மா தான் உட்காந்துருக்குறேன், நீங்கள் தான் உங்கள் பிளஸ்ஸிங்ஸ்னால எனக்கு இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துனீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த குருநாதர் வந்து இவர் என்ன உனக்கு என்ன எப்போ ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி அவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாரு. கேட்டுட்டு என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், இப்போ உனக்கு ஏற்பட்டது எனக்கே கூட இன்னும் ஏற்படலை, நானே அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நீ இப்போ என்னுடைய பிளஸ்ஸிங்ஸ்னால ஏற்பட்டதுன்னு சொல்கிறியே, உண்மையில் அது வந்து சொல்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அந்த பராசக்தி தான் எனக்கு இந்த நிலையை கொடுத்துருக்கு. உண்மையில் வேறு ஒன்றும் இல்லை, அவர் வந்து எதையுமே செய்யாமல் சும்மா இருக்கும் பொழுது இந்த மனசு அதுவாக இயங்குது. அது அதுவாக இயங்குறதுக்கு பேர் தான் லிபரேஷன், வேறு ஒன்றுமே கிடையாது. அது ஏதோ ஒரு வகையில் அவர் கண்டுபிடிச்சாரு, என்ன கண்டுபிடிச்சோன்னே கண்டுபிடிக்கும் போது அவருக்கு தெரியல. இப்போ இதே மாதிரி தான் ஒரு கேரளாவில் ஒரு சாமியார், சின்ன வயசு தான், அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி பண்ணும்பொழுது நீங்கள் பிராணாயாமம் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு முக்தி கிடைக்கும், ஞானம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரதான்னு சொல்லி இவர் வந்து பிராணாயாமம் பண்ண ஆரம்பிச்சிட்டார்.
சரி எல்லாரோட டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நினச்சி என்ன பண்ணான்னா ஒரு பெரிய கிணறு தோண்டி தோண்டினாரதுல ஒரு இருக்க ஒரு கிணத்தையாக இருக்கும் ஒரு ஆழமான கிணத்துக்குள்ளே உட்காந்து பண்ணியிருக்காரு. அதுவும் உள்ளே உட்காந்துட்டு 2 வருஷம் உள்ளே இருந்து கிணத்துக்கிட்டு வெளியே வர மாட்டேன், ஞானம் அடைஞ்சால் தான் வெளியே வருவேன்னு சொல்லி 2 வருஷம் உள்ளே உட்காந்து பிராணாயம் பண்ணிகிட்டு வந்திருக்காரு. 2 வருஷம் ஆனாலும் அங்கே ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. ஏதோ தவங்கள் பண்ணும்போது சில அனுபவங்கள் கிடைக்கும், ஆனால் அனுபவங்கள் கிடைச்சும் இந்த லிபரேஷனோ ஞானமோ கிடைக்கல. அந்தாலும் என்ன பண்ணார்னா 2 வருஷம் கழித்து பிறகு வெளியே வந்தார், கிணத்து வெளியே வந்தார். வந்து ரிஷிகேஷ் அங்கெங்கெல்லாம் போய் யாரெல்லாமோ சன்னியாசி சாமிகள்லாம் பார்த்து என்னெல்லாமோ பண்ணி பார்த்துருக்காரு, அங்கே ஒன்றும் நடக்கலை. அப்போ அவர் என்ன முடிவு வந்திருக்காருன்னா, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம், நமக்கு தேடினது கிடைக்கல, நம்ம இப்படி தோற்று போய் உயிர் வாழ்கிறதோட உயிர் விடுறது தான் மேல்ன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாருங்கன்னா, இப்படி சூசைட் பண்ணிக்கிடலான்னு சொல்லி ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார். வந்து என்ன சொன்னால், நல்ல வெயில், ஒரு பாறையில் அப்படியே படுத்துட்டார், மலர்ந்து படுத்துட்டார் நல்ல வெயிலில், அப்படியே செத்து போயிடுவோன்னு சொல்லி எதுவும் சாப்பிடக்கூடாது எதுவும் பண்ணாமல் அப்படியே கிடந்து அந்த செத்து போயிடுவோன்னு முடிவு பண்ணிட்டார். அந்த நிலையில் அவருக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டது. எல்லாம் இதுதான், ஒன்றுமே பண்ணலைன்னு சொன்னால் நம்ம பண்ணாமல் இருந்தாலும் மனசு அது மாட்டி ஏங்கிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் என்னென்னு சொன்னால் அது வரைக்கும் என்ன பண்ணுறோம்னு சொன்னால் மனசை நம்ம இயக்கணும், இப்போ நம்ம இயக்கலை. அப்போ அதுவாக இயங்கும் பொழுது அந்த மனசோட மனசாக நாமளும் போயிடுறோம். அப்போ அந்த மனசோட மனசாக நாம் போகிறது தான் வந்து லிபரேஷனுங்கிறது. அந்த லிபரேஷன் அவரும் கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்சி நான் தேட வேண்டியெல்லாம் கிடச்சிட்டு எனக்கு கண்டுபிடிக்க வேண்டியெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் அவருக்கு என்ன அடைஞ்சேன் எப்படி அடைஞ்சேன்னுட்டு அவருக்கு தெரியல. அவர் என்ன நினச்சிக்காருன்னா, 2 வருஷம் கிணத்துகளுக்கு வந்து சுவாசத்தை இழுத்து விட்டதுனுடைய விளைவாக தான் அந்த ஞானம் கிடச்சிருக்குன்னு சொல்லி முடிவு பண்ணி இப்போமோ ஒரு பிராணாயமம் தான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்காருன்னு சொல்லி கேள்வி. நான் இப்போ அதை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கிடைக்கல, இது வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் கேள்விப்பட்ட செய்தி. ஆனால் உண்மையிலே எல்லாருக்கும் ஏற்பட்டதும் அவருக்கும் ஏற்பட்டது. இப்போ இதே மாதிரி ஜெய கிருஷ்ணமூர்த்தியுடைய லைஃப்பில் இப்படி தான். ஜெய கிருஷ்ணமூர்த்தியை வந்து அவர் பெரிய வேர்ல்டு ஃபிலாசபர். அவர் சின்ன வயசாக இருக்கிறாரு, 10-12 வயசாக இருக்கும் பொழுது அவரை பற்றி ஒரு ப்ரிடிக்ஷன் ஏற்படுது. இந்த தியாசோபிகல் சொசைட்டிலிருந்து அவர் என்ன பண்ணுறாங்க, இவர் வந்து பிற்காலத்தில் உலகத்துக்கே போதகராக வருவார், அந்த புத்தருடைய ஆத்மாவோ ஏதோ வந்து இவர் மூலமாக இருந்து உலகத்துக்கு சில செய்திகளெல்லாம் கொடுக்கும், அதனால் இவரை வந்து இது பண்ணணும், இவர் நல்ல நிலைக்கு வருவார்ன மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க. அப்போ இவரை கிருஷ்ணமூர்த்தியையும் கிருஷ்ணமூர்த்தியுடைய பிரதரையும் எடுத்து வளர்க்குறாங்க. வளர்த்து நிறைய ஸ்பெஷல் ட்ரைனிங் எல்லாம் தியாசோபிகல் சொசைட்டிலேருந்து கொடுக்குறாங்க. கொடுத்து வளர்த்தாங்கன்னா இவர் அதே மாதிரி ட்ரைனிங் எல்லாம் எடுக்கிறாங்க. அவருக்கு நல்ல மெடிடேஷனில் நிறைய அனுபவங்கள் கிடைக்குது, சமாதி நிலை கிடைக்குது, இந்த நம்ம உடலை விட்டுட்டு சூட்சும சரீரத்தில் எங்கெங்கெல்லாம் போகிற மாதிரி சில ஆற்றல்கள்லாம் கிடைக்குது. ஆனால் அந்த லிபரேஷன் முக்தி இதெல்லாம் ஒன்றும் கிடைக்கல அவருக்கு. அப்போ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு, தியானம் தவங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கார். இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால், அவர் கூட இருக்கக்கூடிய அவருடைய பிரதர் அவர் வந்து உடல் சுகீனமாகிடுறார், படுத்த படுக்கையாகிடுறார். அப்போ அந்த கிருஷ்ணமூர்த்தி என்ன பண்ணனா, கூட இருந்து அவரை கவனிச்சிட்டு இருக்கார். அந்த டைமில் வந்து சென்னையில் ஒரு அவங்க தியாசோபிகல் சொசைட்டி சம்மந்தமாக சென்னையில் ஒரு மீட்டிங், இப்போ இவங்கெல்லாம் இங்கிலாண்டில் இருக்கிறாங்க, சென்னையில் ஒரு மீட்டிங், ஒரு மகாநாடு நடக்குது, அதுக்கு இவங்கெல்லாம் கப்பலில் புறப்பட்டு வரணும். அந்த காலத்தில் ஃப்ளைட்டோட கப்பல் தான் வசதியாக இருந்திருக்கும் போல தெரியுது, கப்பலில் எல்லோரும் கிளம்பி வராங்க. அப்போ கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்கிறனா, நான் வரமாட்டேன், என்னுடைய பிரதரை தான் கவனிச்சிக்கிடணும், அதனால் நான் வரமாட்டேங்கிறாரு. அப்போ அந்த தியாசோபிகல் சொசைட்டியில் என்னன்னு சொல்லி சொன்னால், சில தெய்வீக சக்திகளை கூப்பிட்டு அருள்வாக்கு கேட்குறது அவங்களுக்கு பழக்கமாக இருந்திருக்கு. அப்போ சில தெய்வீக சக்திகளை கூப்பிட்டு அருள்வாக்கு கேட்குறாங்க. அப்போ அந்த அருள்வாக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், கிருஷ்ணமூர்த்தியுடைய பிரதருக்கு ஒன்றும் ஆகாது, அவர் நல்லா எல்லாமே பூரண குணமாகி வந்துடுவார், பிற்காலத்தில் கிருஷ்ணமூர்த்தியும் கிருஷ்ணமூர்த்தி பிரதருமாக இருந்து தான் உலகத்தையே வழிநடத்த போகிறாங்க, அதனால் நீங்கள் தைரியமாக நீங்கள் பிரயாணம் பண்ணலான்னு சொல்லி அருள்வாக்கு கொடுத்துருது. இவங்களும் அருள்வாக்கை நம்பி கிருஷ்ணமூர்த்தியும் கப்பலில் ஏறிடுறார். கப்பல் நடுக்கடலில் போயிட்டு இருக்கும்போது டெலராம் வருது, அவர் பிரதர் வந்து சீரியஸ்னுட்டு வருது. இப்போ அருள்வாக்க நம்பி தொடர்ந்து பிரயாணம் பண்ணுறதா, டெலகிராம் நம்பி ரிட்டர்ன் ஆகிறதான்னு சொல்லி அவங்களுக்கு முடிவெடுக்க முடியல. அவங்க தடுமாறிட்டு இருக்க நேரத்தில் 2வது தேதி வந்துடுது, அப்படி பிரதர் எக்ஸ்பைர்டுன்ட்டு வந்தது, இறந்து போனார்னுட்டு வந்தது. அப்போ இவருக்கு இது ஒன்று, என்னடா தெய்வமே கைவிட்டு, தெய்வம் தான் அருள்வாக்கு கொடுக்குது எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லி தெய்வமே கைவிட்டுட்டீங்கன்னா அவர் நம்மளை காப்பாற்றுறக்கு யார் இருக்கான்னு சொல்லி ஒரு நிர்கதியான நிலைக்கு போயிடுறாரு. இப்போ அவருக்கு வந்து தியானத்தில் நினச்சா சமாதிக்கெல்லாம் போக முடியும், உட்காந்து சமாதி நிஷ்டையில் உட்காந்துட்டார்னா உலகத்தை மறந்து உட்காந்துடலாம். அவர் உலகத்தை மறந்துலாம் உட்காரலை, அவர் அந்த துக்கத்தோடு அப்படியே அவர் ரூமை பூட்டிகிட்டு உட்காந்துட்டார்.
செய்கிறதுக்கு என்ன இருக்கும், ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லாதபடி அவருடைய துக்கத்தோடு உட்கார்ந்துருக்கும் பொழுது என்னன்னு சொன்னால், மனப்பூர்வமாக அவருடைய மனசை அப்படியே ஏற்றுக்கிட்டார். ஏற்றுக்கிட்ட போது மனசை அப்படியே பிரவாகமாக போக ஆரம்பிச்சிட்டு, அவர் உருவத்தை திறந்துட்டு வெளியே வரும்போது ஞானியாக அப்படி அப்படி வெளியே வராது. இப்படி எல்லாருக்கும் ஏற்பட்டதும் அவருக்கும் ஏற்படுது, வேற ஒன்றும் இல்லை. அவங்களுடைய மனசை சுதந்திரமாக விட்டணும். மனதினுடைய இயற்கையான சுதந்திரமான இயக்கத்தில் நம்முடைய அறிவு போய் குறுக்கிடக்கூடாது, அவ்வளோதான். வேற ஒன்றுமே சின்ன விஷயம்தான். ஆனால் இதெல்லாம் நிறைய ஞானிகளுக்கு வந்து ஏதோ புரிஞ்சுக்கிட்டாங்க, எப்படி புரிஞ்சோன்னே தெரியல. இப்போ ரமணர்லாம் என்ன சொன்னால், எனக்கு ஏதோ ஒரு அனுபவம் கிடைச்சது, என்னென்னு எனக்கு தெரியல, நல்ல நல்லா கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அலைஞ்சிருக்கிறார். ஆனால் எல்லாருக்கும் அதே மாதிரி அந்த அனுபவங்கள் கிடச்சிருக்கு. இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்கள அறியாமலே அந்த இடத்துல வந்து அவங்கள அறியாமலே ஒரு இடறி விழுந்த மாதிரி அந்த ஒரு அனுபவம் கிடச்சிருக்கு. உண்மையிலே முறையாக அந்த அனுபவங்கள் கிடைக்கல. எப்படியோ அவங்க அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க, கண்டுபிடிச்சது உண்மை தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவங்க எல்லாருமே ஞானிகள் தான், உயர்ந்த நிலையில் தான் இருக்காங்க. ஆனால் என்ன கண்டுபிடிச்சோம், அதனுடைய சயின்ஸ் என்ன, அதனுடைய ஒர்க் அவுட் என்னங்கிறது தெரிஞ்சான்னு சொன்னால், எல்லாருமே நம்ம ஞானிகள் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்போ நாம் வந்து ஒரு கார் புதுசாக வாங்கியிருக்கோம், நல்லா ஸ்பீடாக போகும். நாம் ஒரு நாள் என்ன பண்ணுறோம்னு சொன்னால், ஹை ஸ்பீடில் காரை ஓட்டுறோம், 100 கிலோமீட்டர், 120 கிலோமீட்டர், 130 கிலோமீட்டர்ன்னு சொல்லி நல்ல ஸ்பீடில் போகுது. திடீர்னு சொல்லி ஒரு அவசரம், சடன் பிரேக் போடுறோம். கார் என்னன்னு சொன்னால் அப்படியே திரும்பி அபவுட்டான் எடுத்து திரும்பி அப்படியே நிற்குது. இந்த சினிமாவில் கூட பார்ப்பீங்க, சர்றுன்னு அப்படி திரும்பி நிற்கும் அப்படி. இப்போ யாராவது ஒருத்தர் வந்து அவங்ககிட்ட கேட்குறாருன்னு வச்சுக்கிடுங்க, ஐயா காரை திருப்புறதுக்கு என்ன பண்ணணும், வேறு ஒன்றும் பண்ண வேணாம், நீங்கள் 150 கிலோமீட்டர் வண்டியை ஓட்டுங்க, சடன் பிரேக் போடுங்க, நீங்கள் ஏன் வண்டியை திருப்புறீங்க, அதுவாக திரும்ப. இப்படி இந்த மாதிரி தான் என்ன சொன்னால் நிறைய ஞானிகளுக்கு இப்படி தான் திரும்பி இருக்கிறாங்க. இது வந்து ஒரு அன்எக்ஸப்ஷன், ஒரு ஆக்சிடென்டலாக நடந்தது. இப்படி ஆக்சிடென்டலாக நம்ம வந்து ஞானம் அடையணும்னு அவசியமே இல்லை. இப்போ நமக்கு வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம வந்து பிரேக்கு, நம்ம வந்து வண்டியை ஸ்லோ டவுன் பண்ணி ஸ்டீரிங் இருக்குது, நாம் நிதானமாக திருப்பலாம். நம்ம அறிவுபூர்வமாக விஞ்ஞானபூர்வமாக நம்ம வந்து அந்த ஞான நிலைக்கு நம்ம வரலாம், அந்த லிபரேஷனுக்கு வரலாம். நாம் வந்து இந்த மாதிரி என்ன சொன்னால், நம்ம என்னன்னே தெரியாமலே நம்ம பாட்டுக்கு போயிட்டோம்னு சொல்லி சொன்னால், ஏதோ ஒரு வகையில் நம்மளை அறியாமலே அந்த ஒரு இடத்துல ஸ்ட்ரக் அப் ஆகிற மாதிரி, நம்மளை அறியாமல் தடுமாறி அந்த ஞானம் அடையணும்னு அவசியம் இல்லை. இது வந்து அப்படி தான் அடைஞ்சிருக்கிறாங்க, எல்லா ஞானிகளும் அப்படி தான் அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அப்படி தான் அடையணும்னு அவசியமே இல்லை. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், இது வந்து உண்மையிலே நம்மளோட இந்த லிபரேஷனுங்கிறது நம்முடைய மனதினுடைய இயற்கையான நிலையாக தான். அது வந்து எப்பவுமே நிற்காது, அது ஒரு 6 மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால், அதில் குறுக்கு கையை விட்டுறோம், கையை சுற்றி தண்ணி சுழல ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதை வந்து குறுக்கு கையை விடாமல் இருந்தால் போதும், நீங்கள் அந்த 6 வந்து 6 விட்டுட்டிங்கன்னா போதும், மனசை வந்து ஒரு 6 எப்படி ஓடுதோ அதே மாதிரி விட்டுட்டா போதும். உங்கள் வேலையெல்லாம் எங்கே இருக்குது, அறிவினுடைய வேலை என்னன்னு சொன்னால், உங்கள் எல்லா செயல்களையும் நீங்கள் அறிவை பயன்படுத்திடுங்க. உங்கள் மனதினுடைய இயக்கத்துக்குள்ளே மட்டும், எனக்கு இந்த உணர்ச்சி வந்தால் நல்லா இல்லையே, இந்த உணர்ச்சி இருந்தால் பரவாயில்லையேன்னு சொல்லி உங்கள் மன இயக்கத்துக்குள்ளே கையை விட்டுறாது. மன இயக்கத்துக்குள்ளே கை விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அங்கே சுழல் தான் வரும், பிரச்சனை தான் வரும். அப்போ மனசே வந்து ஒரு போராட்ட களமாயிரும், அது லிபரேஷன் ஆகாது. இப்போ இதை வந்து என்ன சொன்னால், ஒரு சாதாரணமான அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு 14 வயசு முடிஞ்ச யாருமே வந்து இதை புரிஞ்சுக்கிட முடியும். அந்த அளவுக்கு ஒரு சாதாரண விஷயந்தான், இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா இதை வந்து நம்ம விஞ்ஞானபூர்வமாக அறிவுபூர்வமாக ஆக்குனதுக்கு அப்புறம் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிட எனக்கு தெரியலைன்னு சொல்லி சொன்னால், உண்மையிலே அவங்க வந்து 14 வயசு அடையலைன்னு தான் சொல்லணும். 14 வயசு அடைஞ்சால் நிச்சயமாக புரிஞ்சுருக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு 14 வயசு அடையலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது வந்து யாருக்குமே புரியக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் மனசுகளுடைய இயக்கத்தில் குறுக்கிடலன்னு சொன்னால், ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பிரச்சனைகள், தேங்கி நிற்கிற பிரச்சனைகள் அப்படியே ஃப்ளோ ஆகி போயிட்டே இருக்கும். நீங்கள் வந்து லைஃப்பில் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் அவங்களுடைய அனுபவங்களை சொல்கிறாங்க, எனக்கு இதுக்கு முன்னால் என்னென்னு சொல்லி சொன்னால் என்னுடைய பிரச்சனைகள்லாம் அப்படியே தேங்கி நிற்கும், இப்போ எல்லாமே வருது ஆனால் வந்துட்டு காணாமல் போயிடுது, எல்லாமே வந்து தானாகவே மறைஞ்சி போயிடுதுங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதை வந்து நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அந்த அனுபவங்கள் வரும். அதுக்காக வராமல் இருக்காது, எல்லாமே வரத்தான் செய்யும். ஆனால் இது வந்து நீங்கள் ஃப்ளோயிங்கில் விட்டுறணும், நீங்கள் அதை வந்து சரி பண்ணணும்னே நினைக்காது. நீங்கள் சரி பண்ணணுங்கிறதுக்கு இடம் என்னன்னு சொன்னால், நீங்கள் அகம் புறமே நம்ம பிரித்து பேசணும். புறம் வந்து நீங்கள் உங்கள் கையில் எடுத்துக்கிடுங்க, உங்கள் அறிவுக்கு பயன்படுத்திக்கிடுங்க, அறிவை பயன்படுத்தி எல்லா வேலைகளையும் பண்ணுங்கள், சரி பண்ணுறதுக்கு என்ன உண்டோ அத்தனையும் பண்ணுங்கள். இந்த அறிவை வந்து அகத்துக்குள்ளே திருப்பிடாதுங்க,
அகத்துக்குள்ள போய் அறிவை திருப்பி அதை சரி பண்ணுறேன் இதை சரி பண்ணுறேன்னு சொல்லி நீ உங்களை சரி பண்ணுறேன்னு சொல்லி இறங்குனீங்கன்னு சொல்லி சொன்னால் எல்லா பிரச்சனைகளும் வந்துடும். அங்கே வந்து ஒரு வேலையுமே இல்லை. நீங்கள் அகத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் உங்கள் லைஃபே மாறிப்போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஞானியாக இருந்தே நீங்கள் எல்லா காரியங்களையும் பண்ணலாம். அதனால் இது வந்து ஞானின்னு சொல்லி சொன்னால் யாரோ ஒருத்தர் எவ்வளோ எவரோ ஒருத்தர் ஆயிரத்தில் ஒருத்தர் கோடியில் ஒருத்தர் தான் ஞானி ஆகிறதுங்கிறது இல்லை. ஞானியானான்னு சொன்னால் அதுக்காக அவர் வந்து ஏதோ எல்லாத்தையும் விட்டுட்டு குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு காட்டில் போய் உட்காந்துருப்பார் இல்லை எங்கேயோ போய் உட்காந்துருப்பாருங்கிற அர்த்தம் இல்லை. நீங்கள் எல் இருக்கிற இடத்துல இருந்துக்கலாம். நீங்கள் ஞானியாக இருந்தே எல்லா தொழிலையும் பண்ணலாம். உங்களில் மனசளவில் நீங்கள் ஞானியாக இருக்கிறீங்க. நீங்கள் புறத்தளவில் நீங்கள் சராசரி மனிதர் தான். நீங்கள் அதுக்காக வந்து நீங்கள் ஞானின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் கிளைமெல்லாம் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. புறத்தை பொறுத்தளவில் ஒரு சராசரி மனிதர் தான். ஆனால் அகத்தை பொறுத்தளவில் நீங்கள் எப்போ வந்து இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களோ நீங்கள் எல்லாருமே ஞானிகள் தான். அதில் நீங்கள் எந்த சந்தேகமே இல்லை. நீங்கள் உங்களை நீங்கள் மனப்பூர்வமாக நீங்கள் ஏற்றுக்கிடுங்க. நீங்கள் புரிய வேண்டியதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே 14 வயசு முடிஞ்சிட்டு நிட்டு ஏற்றுக்கிடுங்க. 14 வயசு முடிஞ்சிட்டனாலுமே நீங்கள் எல்லாருமே ஞானிகள் தான். அதனால் நீங்கள் வந்து புரிய வேண்டியதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க. அகத்தை பொறுத்தளவிலும் உங்களுக்கு எந்த ஒரு வேலையுமே இல்லை. அது அதுவாக இயங்கட்டும். அது என்ன உணர்வு வந்தாலும் வரட்டும். அது எல்லாமே அதுவாக போயிடும். நீங்கள் அதை தேவைன்னா அந்த உணர்ச்சிகளை கூட எக்ஸ்டர்னல் யூஸுக்கு பயன்படுத்திக்கிடுங்க. இன்டர்னல் யூஸுக்கு பயன்படுத்தாதுங்க. இன்டர்னலாக வந்து எல்லாமே நேச்சுரலாக இருக்கும். அதை நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம இது எல்லாமே நம்ம இந்த 2 நாள் நடந்த நிகழ்ச்சி எல்லாமே அப்படியே வந்து யூடியூப்பில் வந்து உங்களுக்கு ரெக்கார்டில் இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி நீங்கள் இன்னொரு தடவை கூட நீங்கள் கேட்டுடலாம். ஏன்னா நீங்கள் கேட்டு கொஞ்சம் அரைகுறையாக கேட்டது கூட நீங்கள் கொஞ்சம் முழுமையாக கேட்டிங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு மனசில் இன்னும் கூட கொஞ்சம் அப்படி இதாகிடும். நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளோ நேரம் இருந்தது, இந்த இதுகளெல்லாம் கேட்டு இந்த அனுபவங்கள் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்தது பிறகு உங்களுடைய மனோரீதியான பிரச்சனை வந்து எவ்வளோ நேரம் தங்கியிருக்குதுங்கிறத பாருங்கள். எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாக உங்களை விட்டு போயிடும். எல்லாமே வரும், ஆனால் உங்களை விட்டு சீக்கிரம் போயிடும். அதனால் நீங்கள் சீக்கிரம் போயிட்டுதுங்கிறதே வந்து இதுக்கு ஒரு சான்று மாதிரி எடுத்துக்கிடலாம். ஏன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. புரிஞ்சதுனால தான் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்குங்கிறது உங்களுக்கு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி தான் எத்தனை பேரும் நிறைய பேரும் நான் ஃபோன் பண்ணுறாங்க. சிலவங்க முகத்தெல்லாம் கூட நான் பார்த்ததே இல்லை. உங்கள் நூல்களை படித்து உங்களுடைய இதுலலாம் கேட்டதுக்கப்புறம் எனக்கு எல்லா வாழ்க்கையே மாறி போச்சுது. எனக்கு வந்த பிரச்சனைகள் வந்து இதுக்கு முன்னாலெல்லாம் ஏற்பட்டதுன்னா நான் எத்தனை பேர் நான் சூசைட் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து அந்த சூசைட் பண்ண முடியாத நிலையில் இப்போ எல்லாமே ஓகே ஆகிட்டுதுங்கிற மாதிரி எத்தனை பேரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் என்னென்னு சொன்னால் இது அவங்களுடைய அனுபவம். இது நான் அவங்க முகத்தை கூட பார்த்ததில்லை. அப்படிப்பட்டவங்களே எத்தனை பேரும் ஃபோன் பண்ணுறாங்க. உண்மையில் அது அவங்களுடைய உண்மையான எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறாங்க. இப்போ இது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சொல்கிறது உண்மையிலே கற்பனையா பொய்யாங்கிறது வந்து உண்மை எதுவும் இருக்குதாங்கிறது நம்ம லைஃப்லேயே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்முடைய அனுபவங்கள் எப்படி இருக்குது. ஏன்னா அனுபவங்களை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறனால தான் அது வெயிட் ஆகுது. நீங்கள் ஹேண்டில் பண்ணலன்னு சொன்னால் அது வெயிட்லெஸ்ஸாக போயிடுது. அது இருக்கிற இடம் தெரியாமல் அது பாட்டுக்கு போயிடுது. எல்லாமே பவர்லெஸ்ஸாக மாறி போயிடுது. அது பாட்டுக்கு போயிடுது. அப்போ நம்ம வந்து நம்ம டோட்டல் மைண்டே வந்து லிபரேட்டட் மைண்டாக வேலை செய்யுது. இப்போ இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் ஞானம் லிபரேஷன் முக்தி மோட்சம்னு சொல்லி சாஸ்திர ரீதியாக ஒரு பிரமாண்டமான பெயரை கொடுத்து என்னெல்லாமோ நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நாமளும் என்னன்னு சொல்லி சொன்னால் ஞானம்னா என்ன லிபரேஷன்னா என்னன்னு சொன்னால் ஏதோ ஆகாயத்திலிருந்து வரும் போலன்னு சொல்லி ஆகாயத்தை எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே என்னன்னு சொன்னால் நம்ம நடக்கிற இடமே அதுதான். நம்ம காலடியில் அது இருக்குது. லிபரேஷன்றது நம்ம காலடியில் இருக்குது. நம்முடைய இயற்கையான நிலையே லிபரேஷன் தான். அந்த லிபரேஷன் அடைகிறதுக்கு தான் நம்ம கடம்பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். உண்மையில் அது நம்முடைய இயற்கையான நிலையே அதுதான். உண்மையில் என்னன்னு சொன்னால் நமக்கு அங்கே எதையோ நமக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லி இருக்கிற லிபரேஷனை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதும். நீங்கள் அடைய வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதும். அந்த லிபரேஷனை நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே பார்க்கலாம். ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம மனசு வந்து எப்படி எல்லா ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ணி எல்லாத்தையுமே அப்படியே டைல்யூட் பண்ணி விட்டுறதுங்கிறத நீங்கள் லைஃப்பில் வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். அதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அதில் உண்மை இருக்குது. பார்த்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்காக நீங்கள் வந்து அங்கே முயற்சி அங்கே ஒன்றுமே இல்லை. நீங்கள் சரி நடந்ததை வந்து எப்படி நடக்குதுங்கிற நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம் ஒழிய அதுக்காக உங்களுக்கு அங்கே ஒரு வேலையை கொடுக்குறோங்கிற அர்த்தம் இல்லை. சைக்கலாஜிக்கலாக வந்து உண்மையிலே உங்களுக்கு எந்த வேலையுமே இல்லை. என்ன நடக்குதுங்கிறது ஒன்றா நீங்கள் ஒரு வேடிக்கை பார்க்கலாம் அவ்வளோதான். சைக்கலாஜிக்கலாக வருது, அனுபவங்கள் வருது, நல்ல அனுபவங்கள் வருது, மோசமான அனுபவங்கள் வருது, எல்லாமே வந்து அதுவாகவே போயிடுது. நமக்கு அங்கே எந்த வேலையுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால்
நம்ம புரிஞ்சுக்கிட்டத நாமே உறுதிப்படுத்திக்கணும். ஏன்னா உறுதிப்படுத்திட்டோம்னு சொல்லி சொன்னால் பழையபடி நம்ம டவுட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாம் புரிஞ்சுக்கிட்டோமா? ஏன்னா நம்ம வந்து ஞானம் அடைஞ்சிட்டானா நமக்கு கோபமே வரக்கூடாது, நமக்கு பயமே வரக்கூடாது. ஞானிக்கு எப்படி பயம் வரலாம், ஞானிக்கு எப்படி கோபம் வரலாம், ஞானிக்கு எப்படி வருத்தம் வரலாம், இப்படியெல்லாம் நாம் நினச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் பழையபடி நாம் வந்து ஏதோ ஒரு கில ஒரு இது இல்லாத நிலைக்கு போகணும், அது இல்லாத நிலைக்கு போகணும்னு சொல்லி நம்மளை நாமளே டார்ச்சர் பண்ணுற நிலைக்கு வந்துடும். எல்லாமே வரும், நீங்கள் வந்தது தானாகவே. அதை நம்ம என்ன சொன்னால் ஒரு டேபிள் வந்து மூவிங் ஸ்டேட்டில் இருக்கிறது வேறு, ஸ்டாட்டிக்காக உட்காந்துருக்கிறது வேறு. ஸ்டாட்டிக்காக இருக்கிறதுக்கு தான் வெயிட் இருக்கும். ஒரு கார் வந்து அது ஓடினாலும் கார் தான், நின்றுட்டு இருந்தாலும் கார் தான். நின்றுட்டு இருக்க காரில் வெயிட் இருக்கும், ஓடக்கூடிய காருக்கு வெயிட் இருக்காது. அதே மாதிரி தான் எல்லா அனுபவங்களுமே வந்து அது சுழல் மாதிரி நின்றுக்கிட்டு இருந்து சுழன்றுட்டு இருந்தோம்னா வெயிட்டை கெயின் பண்ணிடும். அது ஃப்ரீ ஃப்ளோவில் போயிட்டு இருந்துன்னு சொன்னால் எல்லாமே வந்து அதனுடைய வெயிட்டை இழந்துடும். அதனால் வந்து நம்ம மனோ இயக்கங்கிறது ஒரு நேச்சுரல் ஃப்ளோவுக்கு வந்துடும். அந்த நேச்சுரல் ஃப்ளோவை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். அங்கே வந்து எல்லா அனுபவங்களும் வரும். அதுக்காக நம்ம வந்து ஞானம் அடைஞ்சிட்டோம், சில அனுபவங்கள்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி நினச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்மளை நாமளே அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாதிரி ஆயிரும். நம்ம புரிஞ்சுக்கிட்டதே நம்ம டவுட் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம வந்து புரிஞ்ச வேண்டியதை புரிஞ்சுக்கிட்டோம். எல்லா ஞானிகளும் இதை தான் புரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்ல தெரியாமல் என்னெல்லாமோ சொல்லிகிட்டு இருந்துருக்கிறாங்க, நம்மளையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்கங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதனுடைய நியூக்ளியஸ் என்ன, அதனுடைய சயின்ஸ் என்ன, அதனுடைய சயின்ஸ் ஒர்க் அவுட் என்னங்கிறத, அதனுடைய ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் இந்த ஞானங்கிறது நம்முடைய லைஃபோட சேர்ந்த ஒன்று. நம்முடைய யதார்த்த வாழ்க்கையில் இந்த ஞானத்தை நம்ம ஈஸியாக நம்ம அப்ளை பண்ணிக்கிடலாங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மையாயிரும். இதை நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் உறுதி பண்ணிக்கிடணும். இப்போ இதோட நம்ம வந்து இந்த கன்ஃபர்மேஷனுங்கிறத முடிச்சுக்கிடுறோம். இப்போ தான் நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க போகிறேன். அதாவது வந்து ஒரு ஒரு குரு ஒரு சிஷ்யர். குரு வந்து ஞானி, சிஷ்யர் ஞானத்துக்காக குருக்கிட்ட வராரு. இவருடைய போதனைகள்லாம் கேட்குறாரு. சிஷ்யருக்கும் ஞானம் கிடச்சிருது, தெளிவு கிடச்சிருது, எதெல்லாம் தெரியணுமோ தெரிஞ்சுக்கிடுறாரு. இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால் குருநாதர் என்ன சொல்கிறாரு, எப்போ நீ தெரிய வேண்டியெல்லாம் தெரிஞ்சாச்சு, என்னமோ நீ என்கிட்ட இருந்து புதுசாக என்ன தெரிஞ்சுக்கிட போகிறா, நீ உன் வெளியில் போ, நான் என் வெளியில் போகிறேன்னு சொல்லி ஆளுக்கு ஒரு திசையில் போகிறாங்க. குரு வடக்கு நோக்கி போகிறாரு, சிஷ்யன் தெற்கு நோக்கி வராரு. அந்த குரு போகிற வழியிலெல்லாம்னு சொல்லி சொன்னால் அங்கே நிறைய கலவரமான சூழ்நிலைகளாக இருக்குது. வடக்கு நோக்கி போகிற ஒரு குரு, அந்த சூழ்நிலைகள் எல்லாமே ஒரு கலவரமான அம்சமாக இருக்குது. எங்கே அவருக்கு தங்குறதுக்கு கூட இடம் கிடைக்கல, சாப்பிட்றதுக்கு கூட இடம் கிடைக்கல. சில இடங்கள் என்னென்னு சொல்லி நாங்கள் ஏதோ கலவரம் இருக்கனாலே இவரையுமே கூட யாரோ ஒருத்தர் எதிரி ஆளாக நினைச்சு இவர் கூட சொல்லாமல் விரட்டி துரத்துறாங்க, ஓட விட விரட்டுறாங்க. அப்போ இவர் என்ன சொன்னால், இந்த குருநாதர் என்ன சொன்னால் ரெஸ்ட்லெஸ் ஆகிடுறார். சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடைக்கல, மனசில் ஒரு நிம்மதியில் எங்கே தங்குறது, என்ன சாப்பிட்றதுன்னு சொல்லி எங்கே போகிறதுங்கிற மாதிரி ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாகவே போக வேண்டிய நிலைக்கு வந்துடுறாரு. ஆனால் அந்த சிஷ்யன் போகிற வழி என்னன்னு சொன்னால் அவன் தெற்கு நோக்கி போயிடுறாரு. அவருடைய இப்போ டைரக்ஷனில் இவருக்கு நல்ல வரவேற்பு, ஒரு நல்ல ஒருத்தர் வாராரு, ஒரு சாது ஒருத்தர் வாராரு, அமைதியாக வாராரு, நல்லா இருக்கிறாருன்னு சொல்லி இவருக்கு எல்லாருக்கும் வரவேற்பு, நல்ல ராஜ உபசாரம் நடக்குது, எல்லா இடங்களையும் வரவேற்று அவருக்கு உணவு கொடுக்குறாங்க, தங்குறதுக்கு இடம் கொடுக்குறாங்க. இவர் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ குருநாதருடைய பயணம் டென்ஷனில் இருக்குது, சிஷியருடைய பயணம் மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், இதில் குரு சிறந்தவரா அந்த சிஷ்யன் சிறந்தவரா? ஏன்னா குரு வந்து டென்ஷனில் தான் ஓடிட்டு இருக்காரு. அவர் நிற்க இடம் இல்லை, அவர் பாட்டு ஓடிட்டு இருக்காரு, அவர் போகிற இடம்லாம் டென்ஷன் தான். சிஷ்யன் வந்து டென்ஷன் கிடையாது, சூழ்நிலை நல்லா இருக்கு, மகிழ்ச்சியாகவே இருக்கிறார். இப்போ இதில் யாருடைய நல்ல உயர்ந்த நிலை? சூழல்
சரி, அடுத்து வர வந்து சிஷ்யதாம் எந்தவன் யார் சொல்றா சொல்லுங்க. உங்களுக்கு கேள்வி தான் நான் கேட்பேன், பதில் நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்க, வேற ஏதாவது பதில் சொல்லுங்க புதுசா. குரு உயர்ந்தவர்னு சொல்லி அவள் சொல்லிட்டாங்க, மற்றதெல்லாம் கேட்டும் கேட்காமல் இருக்கு. சரியா சொல்ல மாட்டீங்களா, வாங்கி சொல்ல மாட்டீங்களா? யாரு சரி, குரு உயர்ந்தவர், சிஷ்யரும் உயர்ந்து விட்டார். உயர்ந்து விட்டாருன்னா நீங்க பதிலையே டவுட்ஃபுல்லா சொல்றீங்களா? கொஞ்சம் உயர்ந்துட்டாருன்னா குருவோட உயர்ந்துட்டாருன்னு சொல்றீங்களா? சரி, ரெண்டு பேரும் சமான்னு சொல்றீங்களா? சமான்னு சொல்றீங்க. சரி, வேற வேற சொல்றது குரு சிறந்தவர்னு சொல்றது, குரு சிறந்தவர்னு அவள் ஒருத்தர் தான் சொல்லியிருக்கிறாங்க. சமம்னு சொல்லி சரி, நல்லா நல்ல அனுபவத்தோட இருந்தா தானே உயர்ந்த நிலையா இருக்க முடியும். டென்ஷன்ல இருக்கிறவங்க எப்படி உயர்ந்தவரா இருக்கு பாரு? குரு வந்து டென்ஷன்ல இருக்காரு, அவரு ஒரு உயர்ந்தவரா இருக்க முடியுமா? அவரு போராடலாம், ஒரே டென்ஷன். அவரு எப்படி உயர்ந்த ஒரு ஞானி வந்து டென்ஷன்ல இருந்தாருன்னா அவர் எப்படி ஞானியா நம்ம எடுத்துக்கிட முடியும்? அகத்துல தான் டென்ஷன் ஆகிறாரு. ஒரு சூழ்நிலையின் காரணமா மனசுலதான் டென்ஷன் வருது அவருக்கு. சரி, அப்ப வந்து அவரு ஞானியே இல்லைன்னு சொல்றீங்க. ஆ சரி, ரைட்டு. சரி, இப்போ குருவும் ஞானி கிடையாது. சரி, அவுட் சைடில் டென்ஷன், உள்ளதான் டென்ஷன். இப்போ அதான் பேசுகிறோம், உள்ளதான் டென்ஷனில் இருக்கிறாரு, உள்ளதான் டென்ஷனில் இருக்காரு, ஞானியே இல்லை. ரைட்டு ரைட்டு, முடியாது. சரி சரி, ரைட்டு. சரி, அடுத்தது வேற ஏதாவது கேள்வி, வேற ஏதாவது பதில். அமைதியா இருக்காரு, அவருக்கு வந்து மகிழ்ச்சியில இருக்காரு. சரி, அவரு வந்து அவரை நீங்க அப்ரூவல் பண்ணிட்டீங்களா ஞானின்னு சொல்லி? அமைதியா இருக்கிறதுக்கு பிரச்சனை இல்ல, பிரச்சனை இல்லாத வரைக்கும் அமைதியாங்க. பிரச்சனை ஏற்பட்டாதானே அதுக்கு வரும். அமைதியா இருக்காரு மனசளவுல, குருநாதர் மனசளவுல டென்ஷனா இருக்காரு. இப்ப இதுல யாரு உயர்ந்தவர்ன்றது கேள்வி. குரு மனசளவுல டென்ஷனா இருந்தா அவர் ஞானியா இருக்க முடியாது. சரி, ரைட்டு. சரி, சரி, வேற யாராவது பதில் சொல்லுங்க. குரு வந்து அவர் குருவா இருக்கிறனாலயா உள்ளுக்குள்ளதான் டென்ஷன் ஆகிறாரு? சரி, குரு போஸ்டே காலி பண்ணிருந்த என்ன குருவுக்கே லாயக் இல்ல. இப்ப இதுல என்னன்னு சொல்லி சொன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு உங்களை உங்களை சுத்தி ஒரு துக்ககரமான சூழ்நிலை இருக்கு,
உங்கள் மனசில் வந்து எந்த பாதிப்புமே ஏற்படாமல் இருக்கணுமா? மனசில் பாதிப்பு ஏற்படுமா? ஏற்படாதான், ஏற்படதான் சரி, ஏற்படுறதான் இயற்கை. அது ஞானியாக இருந்தாலும் சரி அஞ்ஞானியாக இருந்தாலும் சரி மனசில் பாதிப்பு ஏற்படும். ஆனால் என்ன ஞானிக்கும் அஞ்ஞானிக்குள்ள வித்தியாசம்னு சொன்னால், ஞானிக்கு வந்து தண்ணியில் எழுதுகிற எழுத்து மாதிரி அப்படியே ஃப்ளோயிங்கில் போயிடும். இப்போ இதில் என்ன சொன்னால், நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியதுன்னு சொன்னால் வண்டி நிற்குதா ஓடுதாங்கிறது தான், வரும் போயிடும் அவ்வளோதான். ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் இருக்கா ஸ்டாட்டிக் ஸ்டேட்டில் இருக்காங்கிறது தான். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், குரு வந்து பிரச்சனை சந்திக்காரு, டென்ஷன் வரத்தான் செய்யும். அதே மாதிரி தான், அதே மாதிரி குரு சிஷியனுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது, அப்போ மகிழ்ச்சி தான். அவர் அங்கே டென்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ அது சம்மந்தப்பட்ட ரியாக்ஷன் வர்றதுதான் இயற்கை. ஆனால் எந்த ரியாக்ஷனையும் எதிர்த்து போராடுறதையோ எந்த ரியாக்ஷனையும் வச்சுக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எல்லாத்தையுமே ஃப்ளோயிங்கில் விட்டுறாங்க, எல்லாமே வந்துடும். இப்போ இது எதுக்காக சொல்லதுன்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு டென்ஷன் ஏற்பட்டுன்னு வச்சுக்கிடுங்க, எனக்கு ஞானம் வரலை, ஏன்னா எனக்கு டென்ஷன் வந்துட்டு இல்லையா, நான் எப்படி ஞானியாக முடியும்னு சொல்லி நினச்சிட்டீங்கன்னு சொன்னால் அதே கதை தான். குருவை வந்து நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணுற மாதிரி உங்களையும் நீங்கள் டிஸ்மிஸ் பண்ண வேண்டி வந்துடும். அதனால் நீங்கள் வந்து எல்லா உணர்ச்சிகளும் வரும், ஆனால் எல்லாமே ஃப்ளோயிங்கில் போயிடும். வண்டி வந்து நிற்குதா ஓடுதாங்கிறது தான் கேள்வி ஒழியே, நீங்கள் வர்றதை எடுத்து சண்டை போடுறீங்களா அது அதுபோக்கில் விடுறீங்களாங்கிறது தான் கேள்வி. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது அதுபோக்கில் இயங்கும். நீங்கள் அந்த ஃப்ரீ ஃப்ளோவில் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் எல்லாம் வரும். ஒரு சூழ்நிலையில் வந்து அது அப்படி தான் வரும், அதுதான் இயற்கை. ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையிலும் மகிழ்ச்சி வரத்தான் செய்யும். ஒரு நம்ம வந்து என்ன சொன்னால், ஒரு ஞானின்னு சொல்லிச்சோன்னா மிஸ்டிக்கலாக ஏதோ ஒரு அமானுஷ்யமாக ஒருத்தரை கற்பனை பண்ணக்கூடாது. நம்மளை ஒருத்தராக தான் நீங்கள் நினைக்கணும். நீங்கள் யாரோ ஒருத்தர் வந்து எங்கேயோ ஆகாயத்துலேருந்து இறங்கினவராக நினைக்க வேண்டாம். ஞானிக்கும் உங்களுக்கு எந்த வித்தியாசமே கிடையாது. நீங்கள் உங்களை எதிர்த்து போராடலைன்னு சொன்னால் எல்லாருமே ஞானி தான். நீங்கள் எல்லாமே வரும், எல்லா உணர்ச்சிகளும் வரும். நீங்கள் உங்களை எதிர்த்து போராடலைன்னு சொன்னால் நீங்கள் பூரணமான தெளிவில் இருக்கிறீங்க, ஒரு கன்ஃபர்மேஷனில் இருக்கிறீங்கன்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதனால் நீங்கள் வந்து நீங்கள் உங்களை எதிர்த்து போராட வேண்டிய அவசியம் இல்லைன்னுட்டு மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதும், நம்முடைய கன்ஃபர்மேஷன் உறுதியாயிரும். அவ்வளோ எல்லோருக்கும் நன்றி. திருவாரூர் சார்